கேரட் சாம்பாருக்காக 3 டேபிள்ஸ்பூன் வந்து துவரம் பருப்பை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி போடுறேன், கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். இது நீங்கள் விசிலில் விடுறதா இருந்தால் குக்கரை வந்து ஒரு 6 விசிலாவது நீங்கள் விடணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். நான் வந்து விசிலில் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து தீயை குறைச்சி ஒரு 5 நிமிஷம் வச்சு நான் இதை வந்து வேக விடுவேன். இப்போ இது வந்து வேகட்டும். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு பருப்பு. இப்போ பருப்பை வந்து கொஞ்சம் நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம். இப்போ பருப்பை வந்து நான் சும்மா 1-2 இது வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன். இது இந்த பக்கம் இப்போ வந்து இருக்கட்டும். இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். கேரட் சாம்பாருக்காக இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ரவுண்டாக நறுக்கிக்கோங்க. அடியில் வந்து கொஞ்சம் பெரிய கேரக்டராக இருந்ததுனால நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். சிலர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு கேட்கும்போது நான் கேரட் சாம்பார் அப்படின்னு சொல்லுவேன். ஐயோ கேரட் சாம்பார் அது இனிப்பாக அது இல்லை அதுலெலாம் பண்ணுவாங்களா அப்படின்லாம் கூட சிலர் கேட்டிருக்காங்க. கேரட்டில் சாம்பார் பண்ணால் இனிக்கெல்லாம் இருக்காது, எப்பொழுதும் போல் அது நல்லாவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயமே இருந்தால் அதுவே நீங்கள் ஃபுல்லாக போடுங்க. ஒரு தக்காளி பழம், இந்த அளவுக்கு சின்னோண்டு இந்த அளவுக்கு வந்து புளியை கரைச்சி நான் இதில் வந்து தண்ணி இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், அது வந்து சூடாயிருச்சு. இப்போ நான் வந்து வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கின உடனே நம்ம வந்து கேரட்டை சேர்த்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயில் வந்து கொஞ்சமாக வதக்கிட்டு இது மாதிரி செய்யும்போது இதை வந்து ரொம்ப டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கேரட்டு வதங்கிச்சு, இப்போ தக்காளி வந்து சேர்க்குறேன். இது கொஞ்சம் வாசத்துக்காக தான் நம்ம வதக்குறோம், அதனால் ரொம்ப வதக்கணும்னு கிடையாது. இப்போ நான் அந்த வந்து பருப்பு தண்ணி இருக்கிறதையும் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை வந்து நான் அதில் வந்து விடுறேன். இப்போ வேணுங்கிற அளவுக்கு அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கேரட் எல்லாம் வந்து அதில் சேர்க்க போகிறேன். இப்போ இதோட கேரட் இது வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கேரட்டை வந்து நம்ம ஒரு 2-3 விசில் வந்து விடலாம். வேகட்டும் இது வந்து நான் மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். இப்போ நான் இதில் 1 டேபிள்ஸ்பூன் மல்லி போட்டிருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், 6 மிளகாய் போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் காரம் வந்து கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து வெந்தயம், வெந்தயத்தை விட கொஞ்சம் கூட வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விடலாம். லேசாக எண்ணெய் விட்டு இதை வந்து நம்ம வறுத்துக்குவோம். சிலர் பேர்கிட்ட வந்து சாம்பார் பொடி இருக்கும், சில பேருக்கு இருக்காது. ஏன்னா வேறு மொழி பேசுகிற ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சாம்பார் ரெசிபி வந்து கேட்டாங்க, அதனால் அவங்களுக்கு சாம்பார் பொடி இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் அவங்க வந்து பண்ணி பார்க்கணும் சாம்பார் எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு கேட்டதுனால அவங்களுக்காக நான் வந்து சாம்பார் பொடி வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணுற மெத்தடை வந்து நான் காட்டுறேன். அதனால் நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். கடலைப்பருப்பெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா வாசம் வருது. நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆறவும் நம்ம வந்து பவுடராக மிக்சியில் போட்டு முணக்கிக்கலாம்.
கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த பொடியை அப்படியே போட்டால் அந்த சூட்டுக்கு அதுக்கும் கட்டி ஆகிடும். அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கலக்கிக்கிறேன். அப்படின்னா ஈஸியாக வந்து அதில் ஸ்ப்ரெட் ஆயிரும் சாம்பாரில். சாம்பார் வந்து ஒரு 2 நிமிஷம் நான் பொடி போட்டு கொதிக்க விட்டேன். அதில் நம்ம கடலைப்பருப்பு அதெல்லாம் சேர்த்துருக்கோங்கிறதுனால அது வந்து திக்னஸ் கொஞ்சம் வரும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் வந்து அப்போயெல்லாம் காய்க்கு மட்டும்தான் உப்பு போட்டேன். இப்போ இதுக்கு சாம்பார் பொடியெலாம் போட்டிருக்கோம், அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ கொத்தமல்லி போடுறேன். இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம தாளித்து போடலாம். இதில் இப்போ வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு போடுறேன். கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். 1 வரமிளகாய் போடுறேன். கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். அப்புறம் கருகாப்பில் போடுறேன். இதை வந்து நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். இது வந்து ரிச்சு கார்டு பீர்க்கங்காய் கூட்டு வந்து பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன். இதுவும் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்ட ரெசிபி, அதனால் அவங்களும் வேறு மொழி பேசுகிறவங்க தான், அதனால அவங்களுக்காக இது வந்து ரிச்சு கார்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் லேசாக வதங்கவும். நான் வந்து 1 பச்சை மிளகாய், இது பெருசாக இருக்குது அதனால் ஒன்றில் 2-3 போட்டுக்கோங்க. கருகாப்பிலை சேர்க்குறேன். இந்த பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வாசம் வரணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இந்த பீர்க்கங்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் சீக்கிரம் நமக்கு வந்து வெந்துடும். ஸோ இப்போ தக்காளியையும் பீர்க்கங்காயும் சேர்க்க போகிறேன். சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். இது வேகிறதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இது வந்து கொஞ்சம் வேகட்டும். நமக்கு இப்போ வந்து காய் வந்து வெந்துருச்சு. இப்போ நான் இது வந்து பாசிப்பருப்பு, மூங்கால் வந்து 1/3 டேபிள்ஸ்பூன் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி ரொம்ப குழையாமல் கொஞ்சம் தெரிகிற மாதிரி வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு வந்து போடலாம். இப்போ நான் வந்து தாளித்து போட்டு தான் இதை வந்து திருப்பி கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ 1-2 கொதி வந்தோடனே நம்ம திருப்பி தாளிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் உப்பு இதெல்லாம் சாந்துருச்சு. இப்போ இறக்கிட்டு தாளிச்சிடலாம்.
ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து நெய் விடுங்க. கூட்டுக்கு வந்து நெய் விட்டு தாளிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த உளுத்தம்பருப்பு வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன். ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஜீரகம், ரெண்டு வரமிளகாய் போடுறேன், கொஞ்சம் பெருங்காயம், இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் போடுறேன். இதை போட்டு நம்ம வந்து 1 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் தோல் வந்து துவையல் பண்ண போகிறோம். ரெஜிகார்டோட அந்த பீல் பண்ண அந்த ஸ்கின் வந்து இப்போ துவையல் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு சின்னமாக உள்ள ஒரு 3 பீர்க்கங்காய் அளவுக்கு உள்ள தோல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நல்ல ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், இது வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக வந்து புளி, அப்புறம் வந்து ஒரு 3 வரமிளகாய். ஃபஸ்ட்டு இந்த 3 வரமிளகாயை நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கொஞ்சம் பொரியவும் நம்ம வந்து பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அந்த 3 மிளகாயை நான் எடுத்துறேன் மேலே. இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் அந்த வாசம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம், கருகாப்பிலை கொஞ்சம், அப்புறம் இதோட தோல் போதும். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நான் வந்து புளியையும் தக்காளி பழத்தையும் அதில் வந்து சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இதே நான் உப்பும் போட்டு கிண்டியிருக்கேன். இப்போ வந்து வதங்கிருச்சு. இதை நம்ம ஆறவும் மிக்சியில் போட்டு அரைப்போம். அப்போ இந்த மிளகாயும் சேர்த்துக்கணும். இப்போ நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நான் தண்ணியே ஊற்றலை. தண்ணி ஊற்றாம தான் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது நான் வந்து கை கூட போட்டு வலிக்கலை, இதாலே தான் வடித்து வச்சேன். அப்போ தான் ஒரு 2-3 டேஸில் வந்து அப்படியே நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ வந்து கடுகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன், கொஞ்சம் பெருங்காயம், சீரகம். கேரட் சாம்பார்,
பீர்க்கங்காய் கூட்டு. அந்த பீர்க்கங்காய் கூட்டு பண்ணும்போதே அதோட தோலை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோலை போட்டு நான் வந்து துவையலும் அரைச்சிட்டேன், சாதம் வச்சுருக்கேன். இன்றைக்கி மத்தியானம் எங்களோட லன்ச்சு இது தான். இந்த துவையில வந்து நீங்கள் மத்தியான சாப்பாட்டுக்கு தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், அதே போல் நீங்கள் இட்லி தோசைக்கும் கூட தொட்டுக்கிட்டாலும் இது நல்லாயிருக்கும். சாம்பாருக்கும் இது வந்து நல்லாயிருக்கும். கேரட் சாம்பார் வந்து வித்தியாசமாக இருக்கும்னு உங்களுக்கெலாம் தோணலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்த ரெசிபினால் இன்றைக்கி லன்ச்சு நான் அதையே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்களுக்காக இதை வந்து நான் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.